வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டெக் வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக், ஹவு டு கெட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு இன் ஐபிபி ஆப். அதாவது இந்தியா போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நாம் விர்ச்சுவல் டெபிட் கார்டு டவுன்லோடு பண்ணுறது, அதாவது எப்படி நாம் அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு பார்த்திங்கன்னா, ஆன்லைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லை பேமெண்ட் பண்ணும்போதோ இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு, இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த இந்தியா போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நாம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே நண்பர்களே, இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஐபிபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கிங் ஆப், இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப்பில் நீங்கள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஜிட்டலாக ஆன்லைனில் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கார்ட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். ₹1 ரூபாய் கார்டு தான் கொடுப்பாங்க. ஓப்பன் ஆனதும் பார்த்திங்கன்னா கார்டு இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ ரெக்யூஸ்ட் விர்ச்சுவல் கார்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா கார்டு பார்த்திங்கனா டீட்டெயில் வரும். வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது. கார்டு பார்த்திங்கன்னா 1 டைம் ₹25 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கார்டையும் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கார்டு டீட்டெயில் ஓகேன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிங்கனா உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கு, உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கார்டு உடனே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜும் வந்துருச்சு, நார்மல் மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு உங்களுக்கு மெசேஜில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு, கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இப்போ கோ டு ஹோம் கொடுப்போம். திரும்ப அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்துடும். ஸோ அப்படியே கார்டு இல்லாமல் இருந்து இப்போ கார்டு வந்திருக்கு. இப்போ அந்த வியூ கார்டுங்கிற டீட்டெயில்ஸுங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணணும். நீங்கள் பார்த்திங்கன்னா உள்ள வரக்கு ஒரு பின் என்டர் பண்ணியிருப்பீங்க, அதை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணது உங்களுடைய கார்டு நம்பர் எல்லாமே வந்துடும், கார்டு எக்ஸ்பிரி டேட்டு, கார்டில் இருக்கக்கூடிய நேம், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேனேஜும் டீட்டெயில் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும், பிளாக்கும் பண்ணிக்க முடியும் கார்டை. ஸோ அந்த டீட்டெயில் அதில் இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐபிபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கிங் ஆப்பில் எப்படி விர்ச்சுவல் டெபிட் கார்டு, ஆன்லைன் டெபிட் கார்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெக் வேர்ல்டு. நன்றி.